Hello friends, welcome back to our channel NEET Biology in Tamil. I'm Dr. Parveen. In the lecture series, we have plus 2 biology udaya sexual reproduction in flowering plants. தாவரங்களின் பாலின பெருக்கம் அப்படின்ற சாப்டர் வந்து படிச்சுட்டு வரோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய லெசன் அவுட் பிரீடிங் டிவைசஸ் தமிழ்ல வெளிக்கலப்பு என்றால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பொதுவா பாத்தீங்கன்னா வந்து தாவரங்கள்ல ஃபிளவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதானே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அந்த ஃபிளவர்ஸ்ல வந்து மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட் இது ரெண்டுமே இருக்கும். ஆண் இனப்பெருக்க உறுப்பு பெண் இனப்பெருக்க உறுப்பு ரெண்டுமே வந்து இருக்கும். இப்போ ஒரு ஃபிளவர்ல இருக்கக்கூடிய இந்த ஆந்தர்ல உற்பத்தி செய்யற இந்த போலன் கிரெயின்ஸ் அதுல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால போய் பட்டுச்சுன்னா இதை நாம செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. செல்ஃப் பாலினேஷன், தன் மகரந்த சேர்க்கை. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு ஃபிளவர்ல மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அந்த ஃபிளவரை நம்ம என்ன சொல்லுவோம், ஹெர்மாஃப்ரோடைட் ஃபிளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மேல் அண்ட் ஃபீமேல் ரீஜன் ஆந்தரும் அண்ட் ஸ்டிக்மா ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது வந்து ஹெர்மாஃப்ரோடைட் ஃபிளவர்ஸ். ஸோ பொதுவாக நிறைய தாவரங்கள இந்த மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் ரீஜன் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ்ல எல்லாமே வந்து செல்ஃப் பாலினேஷன் தான் எப்பவுமே நடக்குமா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஸோ செல்ஃப் பாலினேஷன்ல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, செல்ஃப் பாலினேஷன் நடக்கும் போது அந்த கண்டினியூ செல்ஃப் பாலினேஷன் இட் ரிசல்ட்ஸ் இன் பிரீடிங் டிப்ரெஷன். அந்த தாவரங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஓகே, அது வந்து ஜெனெட்டிக் வேரியேஷன்ஸ் இருக்கவே இருக்காது. இப்போ ரீகாம்பினேஷன்ஸ் எதுவுமே நடக்காது. ஸோ ஹைபிரிட் இந்த மாதிரி எல்லாமே வந்து எதுவுமே வந்து உருவாகாது. ஸோ ஜெனெட்டிக் டைவர்சிட்டி அப்படின்றது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஸோ ஜெனெட்டிக் டைவர்சிட்டி அப்படின்றது இஸ் அன் இசென்ஷியல் ஃபேக்டர் ஃபார் எவல்யூஷன் பை நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சிக்கு ஜெனெட்டிக் டைவர்சிட்டி ரீகாம்பினேஷன் இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் ஜெனெட்டிக் லெவலில். ஸோ ஒரு பிளான்ட் வந்து அதுல உற்பத்தி ஆகிற போலன் கிரெயின்ஸ் அதுல இருக்கக்கூடிய ஸ்டிக்மாலேயே மறுபடியும் வந்து பாலினேஷன் நடந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல ஜெனெட்டிக் ரீகாம்பினேஷன் அப்படின்றது நடக்கவே நடக்காது. ஸோ 100% அந்த பிளான்ட் வந்து பேரண்ட் போலவே தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நடக்காம இருக்கணும், நிறைய ஜெனட்டிக் ரீகாம்பினேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேச்சுரலாகவே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் ரெண்டுமே இருக்கக்கூடிய பிளான்ஸுமே வந்து கிராஸ் பாலினேஷனை தான் வந்து அடாப்ட் பண்ணும், அதை தான் வந்து தேர்ந்தெடுக்கும். ஓகே, ஸோ அதனால ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஹாவ் டெவலப்ட் மெனி டிவைசஸ் டு டிஸ்கரேஜ் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் டு என்கரேஜ் கிராஸ் பாலினேஷன். இந்த மாதிரியான ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து நிறைய டிவைசஸ் டிவைசஸ்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், அடாப்டேஷன்ஸ், நிறைய யுக்திகளை வந்து அடாப்டேஷன்ஸ் நிறைய யுக்திகளை வந்து இந்த பிளான்ஸ் வந்து பயன்படுத்துது. எதற்காக, செல்ஃப் பாலினேஷன் நடக்காம கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்காக. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து கான்ட்ரிவன்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன், தமிழ்ல அயல் மகரந்த சேர்க்கைக்கான உத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரு டெக்னிக்கு, ஒரு ஐடியா, இந்த மாதிரி என்ன வேணா நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கான்ட்ரிவன்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். இதற்கு வேறு பேருமே இருக்கு, அவுட் பிரீடிங் டிவைசஸ், தமிழ்ல வெளி கலப்பு. ஸோ இந்த பிக்சரை பாருங்க, இது என்னது, கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை. இப்போ வந்து இங்க ஒரு பூ இருக்கு, இங்க ஒரு பூ இருக்கு. ஓகே, இது ரெண்டுமே என்ன ஃபிளவர், இது ரெண்டுமே வந்து ஹெர்மாஃப்ரோடைட் ஃபிளவர்ஸ் தான். அதாவது இதுல ஃபீமேல் பார்ட்டுமே இருக்கு, மேல் பார்ட்டுமே இருக்கு, ரெண்டுத்துலுமே இருக்கு. ஓகே, ஸோ இதோடைய போலன் கிரெயின்ஸ் இதுல போய் விழாது, விழக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன். ஆனா இந்த ஃபிளவர்ஸ் என்ன விரும்பும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளவர்ல உற்பத்தி ஆகிற போலன் கிரெயின்ஸ் ஓகே பாலினேட்டாஸ் பாலினேட்டாஸ் அப்படின்ற ஏஜென்ட்ஸ் இருக்காங்களே அதை எடுத்துட்டு போய் ரெண்டாவது ஃபிளவர்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால போய் வைத்து பாலினேஷன் நடக்கிறது. ஸோ இது வந்து நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதா நிறைய தாவரங்கள் விரும்பும். ஸோ அதற்காக நிறைய டெக்னிக்ஸ் அதை யூஸ் பண்ணுது. அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்துமே தான் நாம அவுட் பிரீடிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் அவுட் பிரீடிங் டிவைசஸ் அப்படின்னா, யூனி செக்சுவாலிட்டி ஒரு பால் தன்மை, பை செக்சுவாலிட்டி இரு பால் தன்மை, அதுல வந்து மூன்று கேட்டகரிஸ் இருக்கு, டைகோகாமி, ஹெர்கோகாமி, ஹெட்டிரோஸ்டாய். ஓகே, இருகால முதிர்வு, பால் உறுப்பு, தனிப்படுத்தம் மற்றும் மாற்று சூலக தண்டு தன்மை, அண்ட் கடைசி செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி தன் மலட்டு தன்மை. ஸோ இதெல்லாம் என்னது, இது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் என்னதுன்னா, இந்த மாதிரி சில அடாப்டேஷன்ஸை தாவரங்கள் வந்து தன்னுக்குள்ள எடுத்துக்குது, த
கண்ணுக்குள்ள வச்சிருக்கு சோ அதனால அதற்கு வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ண முடியாது கிராஸ் பாலினேஷன் மட்டும் தான் பண்ண முடியும் ஓகே சோ அந்த மெத்தட்ஸ் தான் வந்து நம்ம அவுட் பிரீடிங் டிவைசஸ் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சோ இதெல்லாம் என்ன அப்படிங்கறத ஒவ்வொண்ணா பாக்கலாம் சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிசெக்சுவாலிட்டி ஒரு பால் தன்மை அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சோ யூனிசெக்சுவாலிட்டினா என்னது when the flowers are unisexual self pollination is not possible சோ ஒரு பூல மேல் ஃபெமில ஆந்தர் ஸ்டிக்மா ரெண்டுமே இருந்தா தான அந்த இடத்துல செல்ஃப் பாலினேஷன் நடக்கும் சோ ஒருவேளை அந்த ஃப்ளவர்ல மேல் மட்டமோ இல்லனா ஃபெமில மட்டமோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருந்துச்சுனா அந்த இடத்துல செல்ஃப் பாலினேஷன் நடக்காது இல்லையா கண்டிப்பா கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும் இல்லையா சோ அதுதான் வந்து யூனிசெக்சுவாலிட்டி ஓகே ஒரு பால் தன்மை அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சோ when the flowers are unisexual self pollination அந்த இடத்துல பாசிபிள் கிடையாது only cross pollination is possible சோ ஒரு மலர் வந்து ஒரே ஒரு மேல் இல்லனா ஒரு ஃபெமில அப்படிங்கற ஏதாவது ஒரு கரெக்டர் அத வச்சிருந்துச்சுனா அந்த இடத்துல கண்டிப்பா அயல் மகரந்த சேர்க்கை தான் நடக்கும் தன் மகரந்த சேர்க்கை நடக்காது சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து அடிப்படையா இந்த பிளான்ஸ் வந்து ரெண்டு வகையான யூனிசெக்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணுது ஓகே சோ ஒன்னு வந்து மோனிஷியஸ் இன்னொன்னு வந்து டையீஷியஸ் மோனிஷியஸ் அப்படினா என்னது மேல் அண்ட் ஃபெமில ஃப்ளவர்ஸ் ஆர் பிரசன்ட் ஆன் தி சேம் பிளான்ட் சோ ஒரே தாவரம் அந்த தாவரத்துல ஆண் பூ பெண் பூ அப்படினு சொல்லிட்டு தனித்தனியா இருக்கும் ஓகே மோனிஷியஸ் ஆனா ரெண்டு மேலும் ஃபெமிலோ ஒரே தாவரத்துல தான் இருக்கும் அதுதான் வந்து மோனிஷியஸ் சோ இந்த பிக்சரை பாருங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா இது வந்து பைசெக்சுவல் இல்லனா ஹெர்மாஃப்ரோடைட் ஃப்ளவர்ஸ் அதாவது மேலும் ஃபெமிலோ மேல் ஃபெமில ரெண்டு ஃப்ளவர்ஸுமே வந்து ரெண்டு கரெக்டர்ஸுமே வந்து ஒரே ஃப்ளவருக்குள்ள இருந்துச்சுனா அது ஹெர்மாஃப்ரோடைட் நிறைய ஃப்ளவர்ஸ்ல வந்து இப்படி தான் இருக்கும் ஓகே ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் ஒண்ணா இருக்கும் ஆனா சில ஃப்ளவர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சில பிளான்ட்ஸ்ல வந்து மேல் வந்து தனியா இருக்கும் ஃபெமில வந்து தனியா இருக்கும் ஓகேவா சோ மேல் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் மேல் வந்து போலன் கிரெயின்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த போலன் கிரெயின்ஸ் போய் அந்த ஃப்ளவர்ல எல்லாம அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபெமில ஃப்ளவரோட ஸ்டிக்மால போய் ஒட்டும் சோ இப்படி வந்து பாலினேஷன் நடக்கும் சோ இதற்காக பிளான்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு அடாப்டேஷன் எடுத்துக்குது அதாவது ஒரே பூக்குல மேல் அண்ட் ஃபெமில இல்லாம மேல் ஃப்ளவர் தனியாகவும் ஃபெமில ஃப்ளவர் தனியாகவும் அந்த செடியிலேயே வந்து இருக்கும் ஓகே சோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா கோகனட் பிட்டர் கோர்ட் காஸ்டர் மேஸ் தென்னை மரம் பிட்டர் கோர்ட்னா பாவக்காய் ஓகே காஸ்டர் ஆமணக்கு இந்த இது சோளம் இந்த மாதிரி செடிகள்லாம் பெண் பூ ஆண் பூ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா இருக்கு இந்த இடத்துல இப்போ இது வந்து ஆட்டோகாமி இல்லையா சோ ஆட்டோகாமினா அதோடைய போலன் கிரெயின்ஸ் அதோடைய ஒரு ஃப்ளவர் கூடிய ஸ்டிக்மாவிலேயே போட்டுச்சுன்னா அது வந்து ஆட்டோகாமி செல்ஃப் பாலினேஷன் ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது இந்த இடத்துல கிராஸ் பாலினேஷன் நடக்கல அதே சமயத்துல ஆட்டோகாமியும் நடக்கல கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா என்னது ஒரு பூல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் இன்னொரு பூவுடைய ஸ்டிக்மால போய் உட்காரணும் ஓகே சோ அப்படி போகும்போது சேம் ஸ்பீஷிஸா இருக்கணும் ஆனா அது ரெண்டும் டிஃப்ரெண்ட் செடியா இருக்கணும் ஆனா இந்த இடத்துல பாருங்க ஒரே செடிக்குள்ளதான் மேலும் ஃபீமேலும் இருக்கு சோ அப்ப இது கம்ப்ளீட் கிராஸ் பாலினேஷனுமே கிடையாது சோ இந்த இடத்துல ஆட்டோகாமி நடக்காது பட் ஆனா கீட்டோனோகாமி அப்படின்றது நடக்கும் சோ கீட்டோனோகாமி அப்படின்னா என்னது ஆண் பூல இருந்து பெண் பூக்கு போலன் கிரெயின்ஸ் டிரான்ஸ்பர் ஆகுது ஆனா அந்த ரெண்டு பூக்களுமே வந்து ஒரே செடியில இருக்கு சோ இதே மாதிரி ஒரே செடியில இருக்கு இதுதான் நாம கீட்டோனோகாமின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகே சோ இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் தான் சோ அதனாலதான் வந்து சில பிளான்ஸ் வந்து இந்த மோனிஷியஸ் அப்படின்ற அடாப்டேஷனை வந்து எடுத்துக்குது ரெண்டாவது பார்த்தோம்னா டையீஷியஸ் டையீஷியஸ் அப்படின்னா என்னது ஒரு பால் மலர்கள் சோ ஒரு செடியில வந்து ஒன்னு மேல் ஃபிளவர் இருக்கும் இல்லைனா ஃபீமேல் ஃபிளவர் இருக்கும் ரெண்டுமே வந்து ஒரே செடியில இருக்காரு ஓகே சோ இதுதான் வந்து டையீஷியஸ் பிளான்ஸ் சோ இந்த மாதிரி டையீஷியஸ் பிளான்ஸ்க்கு உதாரணம் பொராசஸ் பொராசஸ் அப்படின்றது இந்த பனை மரம் ஃபேமிலி எல்லாம் இருக்கு இல்லையா சோ அது அதுல இருக்கக்கூடிய மரங்கள் பப்பாயா டேட் பாம்ஸ் பேரிச்சம் மரம் மல்பெரி சோ இந்த மாதிரியான செடிகள்ல இருக்கக்கூடியது மரங்கள்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து டையீஷியஸ் ஓகே சோ இந்த டையீஷியஸ் இருக்கும் போது என்ன நடக்கும் இந்த இடத்துல ஆட்டோகாமியும் கீட்டோனோகாமியும் நடக்காது 100% கிராஸ் பாலினேஷன் மட்டும் தான் நடக்கும் 100% அயல் மகரந்த சேர்க்கை மட்டும் தான் நடக்கும் ஓகே கிராஸ் பாலினேஷனுக்கு இன்னொரு வேர்டு என்னது அல்லோகாமி அல்லோகாமி இல்லைன்னா வந்து ஜீனோகாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இதுதான் நடக்கும் ஆட்டோகாமியோ கீட்டோனோகாமியோ நடக்காது சோ இந்த பிக்சரை பாருங்க இப்ப வந்து இது வந்து டையீஷியஸ் பிளான்ட் ஓகே
சோ ஒரு செடியில வந்து வெறும் மேல் ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கு, இது ஆண் தாவரம். இரண்டாவது செடியில வந்து ஃபீமேல் மட்டும்தான் இருக்கு, இது வந்து பெண் தாவரம். சோ இதுல உற்பத்தியாகிற போலன் கிரெயின்ஸ் வந்து இதோடைய ஸ்டிக்மால போய் பாலினேஷன் செய்யும். எப்படி நடக்கும்? இட் இஸ் த்ரூ பாலினேட்டர்ஸ், அயல் மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய அந்த ஏஜென்ட்ஸ் மூலமா தான் நடக்கும். சோ இந்த இடத்துல 100% என்ன நடக்குது? கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் நடக்குது, கீட்டோனோகாமி நடக்காது. கீட்டோனோகாமி என்ன அப்படின்னு என்னது? இந்த செடியில பார்த்தோம் இல்லையா, சோ ஒரே செடியில மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருந்து மேல் கிட்ட இருந்து ஃபீமேல் கிட்ட போனா கீட்டோனோகாமி. கீட்டோனோகாமி வந்து டைஷியஸ் பிளான்ட்ல நடக்காது, முனிஷியஸ் பிளான்ட்ல மட்டும்தான் நடக்கும். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அடாப்டேஷன், யூனிசெக்சுவாலிட்டி, ஒரு பால் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, நவ் அடுத்த ரெண்டாவது அடாப்டேஷன் என்ன வந்து? டைகோகாமி. டைகோகாமினா இரு கால முதிர்வு. சோ இப்போ நாம பார்க்கக்கூடிய இரண்டாவது அடாப்டேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுல நடக்கும்னா, தே அக்கர் இன் தி பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து ஒரே ஃப்ளவர்ஸ்ல தான் இருக்கும், ஆனா அதுலயுமே வந்து அந்த ஃப்ளவர் வந்து அந்த பிளான்ட் வந்து சில கேரக்டர்ஸ் வச்சிருக்கு. சோ கிராஸ் பாலினேஷன் மட்டும் தான் நடக்கணும், செல்ஃப் பாலினேஷன் நடக்க கூடாது, அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியும் அந்த பூவுமே வந்து சில அடாப்டேஷன்ஸ் வச்சிருக்கு. அதுல முதல் அடாப்டேஷன் தான் வந்து டைகோகாமி, இரு கால முதிர்வு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டைகோகாமி? இன் அ பைசெக்சுவல் ஃபிளவர் தி ஆந்தர் அண்ட் த ஸ்டிக்மா தே மெச்சூர் அட் த டிஃபரண்ட் டைம்ஸ். சோ ஒரு பூல ஆந்தர் ஸ்டிக்மா ரெண்டுமே இருக்கு இல்லையா, மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட், இவை ரெண்டுமே வந்து வெவ்வேறு சமயத்துல முதிர்ச்சி அடையும். ஓகே, சோ திஸ் ப்ரிவென்ட்ஸ் செல்ஃப் பாலினேஷன், அதனால செல்ஃப் பாலினேஷன் தவிர்க்கப்படுது. சோ 100% அந்த இடத்துலயுமே வந்து கிராஸ் பாலினேஷன் தான் நடக்குது. சோ ஏன் வந்து வேற வேற சமயத்துல தான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிகாஸ் த போலன் ரிலீஸ் அண்ட் த ஸ்டிக்மா ரிசெப்டிவிட்டி தே ஆர் நாட் சின்க்ரோனைஸ்ட். இப்போ ஒரு பூல இப்படி பாருங்க, இந்த இடத்துல வந்து ஸ்டிக்மா இருக்கு ஓகேவா. சோ இந்த இடத்துல வந்து ஆந்தர் வந்து போலன் கிரெயின்ஸ் ரிலீஸ் பண்ணுது, இப்படி வந்து ரெண்டு ஆந்தர் இருக்கு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த போலன் கிரெயின்ஸ் இந்த ஆந்தர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அப்ப அந்த ஸ்டிக்மாவுமே வந்து ஓபன் அப் ஆகி நல்லா வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து ஓபன் ஆகணும். சோ அப்பதான் ஆந்தர் வரும்போது அதை உள்ள அதனால எடுத்துக்க முடியும். சோ இந்த கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்றோம், ரிசெப்டிவிட்டி. அந்த போலன் கிரெயின்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய இல்லைன்னா வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, சோ இப்போ இந்த அடாப்டேஷன்ல என்ன நடக்குதுன்னா வந்து, ஒன்னு வந்து இந்த ஸ்டிக்மா வந்து லேட்டா மெச்சூர் ஆகும், க்ளோஸ்டா இருக்கும், அப்ப போலன் கிரெயின்ஸ் ரிலீஸ் ஆகும் போது அதை எடுத்துக்கிறதுக்கு ஓப்பனா இருக்காது, அந்த மாதிரி ஒன்னு இருக்கும். இல்லைன்னா ஸ்டிக்மா வந்து ஃபர்ஸ்ட் மலர்ந்துரும், அப்ப வந்து ஆந்தர் வந்து சரியா டெவலப் ஆயிருக்காது, இல்லைன்னா மலராது, அப்ப போலன் கிரெயின்ஸ் அது ரிலீஸ் பண்ணிருக்காது. ஓகேவா, சோ ஒரு மேல் கேரக்டரும் ஒரு ஃபீமேல் கேரக்டரும் ஒரே ஃபிளவர்ல இருந்தாலும் அது வேற வேற சமயத்துல முதிர்ச்சி அடையும். சோ அதைத்தான் நாம டைகோகாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு பாருங்க, டைகோகாமில ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்னது? புரோட்டான்ட்ரி மற்றும் புரோட்டோகைனி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ரொம்ப ஈஸி தான், பேரு தான் வந்து ஒரு மாதிரி இருக்கும், பட் ஆனா உள்ள கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியா. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, புரோட்டான்ட்ரி அப்படின்னா இன் திஸ் டைப் தி ஆண்ட்ரீஷியம் மெச்சூர்ஸ் ஏர்லியர் தான் தி கைனீஷியம். ஆண்ட்ரீஷியம்னா என்னது? ஒரு ஃபிளவர்ல இருக்கக்கூடிய ஆண் இனப்பெருக்க உறுப்பு இல்லையா, சோ அது வந்து சீக்கிரமா முதிர்ச்சி அடைஞ்சிடும், லேட்டா தான் வந்து கைனீஷியம் ஓபன் ஆகும். சோ இப்ப ஆண்ட்ரீஷியம் வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் அப் ஆகி அது வந்து போலன் கிரெயின்ஸ் வெளியில விடும் போது அதை வாங்கிக்கிறதுக்கு ஃபீமேல் பார்ட் ரெடியா இருக்காது, சோ அந்த இடத்துல செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. ஓகேவா, சோ இந்த புரோட்டான்ட்ரி நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், ஆண் முன் முதிர்வு. சோ ஆண் தான் வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி முதிர்ச்சி அடையுது. இதற்கு எக்ஸாம்பிள் சன்ஃபிளவர் அண்ட் கிளீரோடென்ட்ரம், இந்த ரெண்டு வகையான பிளான்ஸ்ல வந்து இந்த மாதிரி புரோட்டோடாண்ட்ரி நடக்கும். ஓகே, சோ இது என்ன அப்படின்றத இந்த பிக்சர்ல பாருங்க, ஈஸியா புரியும். சோ இந்த மாதிரி ஸ்டிக்மா இருக்கு. ஓகே, இந்த பிங்க் கலர்ல இருக்குது ஸ்டிக்மா. ஸ்டிக்மா பாருங்க மூடி இருக்கு, ஓபன் ஆகல. ஓகேவா, அப்போ ஸ்டிக்மா நாட் ரிசெப்டிவ். சோ வரக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வாங்கிக்கிறதுக்காக அது இன்னும் ஓபன் ஆகல, க்ளோஸ்டா தான் இருக்கு. ஆனா இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஆந்தர் வந்து நிறைய போலன் கிரெயின்ஸ் உற்பத்தி செய்து ரிலீஸ் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய ஆந்தர் வந்து போலன் கிரெயின்ஸ் உற்பத்தி செய்யுது, பட் ஆனா அதை வாங்கிக்கிறதுக்கு ஃபீமேல் பார்ட் வந்து ஓபன் ஆகல, ஏன்னா அது வளர்ச்சி அடையல. சோ இந்த கேரக்டர் தான் நாம புரோட்டான்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் எங்க போகும்?
இது போல கிரெயின்ஸ்லாம் எங்கே போகும்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இதே ஸ்பீஷீஸான மற்றொரு செடிக்கு போகும். ஸோ அந்த செடியில் ஃபீமேல் ஃப்ளவர் ஓப்பனாக இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போய் அது பாலினேஷன் நடக்கும். அது எப்படி நடக்கும்னா பாலினேட்டாஸ் மூலமாக இன்செக்ட்ஸ் ஹனி பீஸ் இந்த மாதிரி காற்று இதன் மூலமாக நடக்கும். ஓகே ரைட். அண்ட் செகண்ட் டைப் பாருங்க, செகண்ட் டைப் புரோட்டோகைனி. புரோட்டோகைனி அப்படின்னா பெண் முன்முதிர்வு. ஸோ இந்த இந்த இடத்துல வந்து ஃபீமேல் பார்ட்டு தான் வந்து முதல்ல முதிர்ச்சி அடையுது, அதன் பிறகு தான் வந்து மேல் ஆகுது. ஓகே ஸோ இன் திஸ் டைப் கைனீஷியம் மெச்சோர்ஸ் ஏர்லியர் தான் தி ஆண்ட்ரீஷியம். கைனீஷியம் அப்படின்றது ஃபீமேல் பார்ட் இல்லையா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மலருது, அதன் பிறகு தான் வந்து மேல் பார்ட் வந்து போலன் கிரெயின்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த கைனிஷியம் பாருங்கள் சூப்பராக இது வந்து ஓப்பன் அப் ஆகிருக்கு, ஆனால் இதில் பார்த்தோம் இல்லையா அது க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கைனிஷியம் ஓப்பன் அப் ஆகுது, ஆனால் அந்த சமயத்தில் ஆந்தர் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, போலன் கிரெயின்ஸை உற்பத்தி செய்யலை. ஸோ இப்போ இந்த ஃபீமேல் ஃப்ளவர் ஓப்பனாக இருக்குது, அதோடைய சொந்த போலன் கிரெயின்ஸ் அதுக்கிட்ட கிடையாது. அப்போ போலன் கிரெயின்ஸ் எங்கேருந்து வரும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேற ஒரு ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து இதில் பாலினேஷன் பண்ணும். ஸோ இதை தான் நாம கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த டைகோகேமி அப்படின்றது கிராஸ் பாலினேஷனுக்கான ஒரு அடாப்டேஷன். ஓகே ஸோ மூன்றாவது அடாப்டேஷன் என்னென்னா வந்து ஹெர்கோகேமி. ஹெர்கோகேமி அப்படின்னா பால் உறுப்பு தனிப்படுத்தம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம். ஓகே ஸோ இது என்னது, இந்த பைசெக்சுவல் ஃப்ளவர் தி இசென்ஷியல் ஆர்கன் ஸ்டேமன் அண்ட் ஸ்டிக்மா ஆர் அரேஞ்ச்ட் இன் சச் வே தட் செல்ஃப் பாலினேஷன் பிகம் இம்பாசிபிள். இப்போ ஒரு பூ இருக்கு, அது பைசெக்சுவல் ஃப்ளவர் தான், மேல் ஃபீமேல் ரெண்டு செக்ஸ் ஆர்கனுமே அந்த ஃப்ளவர்ல இருக்குது. ஆனா அது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன இருக்குன்னா தேர் இஸ் அ நேச்சுரல் மெக்கானிக்கல் பேரியர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெக்கானிக்கல் பேரியர்னா ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸோ அப்போ வந்து மேல் ஃப்ளவர்ல இருந்து வரக்கூடிய அந்த மேல் பார்ட்ல இருந்து வரக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபீமேல படாத மாதிரி ஒரு தடுப்பு இருக்கு. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஒரே ஃப்ளவர் தான், அதில் ஆண் பெண் அப்படின்ற ரெண்டு கேரக்டருமே இருக்குது, ஸ்டேமனும் இருக்குது ஸ்டிக்மாவும் இருக்குது. அவை ரெண்டுமே வந்து ஒரே சமயத்தில் தான் வந்து ஓப்பனும் ஆகுது. ஓகே ஆனாலும் இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அந்த ஸ்டிக்மா மேலே படாத மாதிரி ஒரு தடை இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேரக்டரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெர்கோகேமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் இது நம்ம ஏற்கனவே பார்த்த டைகோகேமியை விட வித்தியாசமானது. டைகோகேமினா என்னது, ஆண் பெண் வந்து இருக்குது ஆனால் வேறு வேறு சமயத்தில் முதிர்ச்சி அடையிறது வந்து டைகோகேமி. போன ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா அது டிஃப்ரெண்ட். இங்கே வந்து ரெண்டுமே ஒரே சமயத்துல தான் முதிர்ச்சி அடையுது, ஆனாலும் அவை ரெண்டும் ஒன்னா மீட் பண்ணல. ஸோ அந்த இடத்துல அப்போ செல்ஃப் பாலினேஷன் நடக்கல, கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். அந்த கிராஸ் பாலினேஷன் இன்செக்ட்ஸ் மூலமா தான் நடக்கும். ஓகே ஸோ அதுதான் வந்து ஹெர்கோகேமி. ஓகே இதற்கு உதாரணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேலோட்ரோபிஸ் அப்படின்ற இந்த தாவரம் அண்ட் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி செடி. இது ரெண்டுமே வந்து ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த பிக்சரை பாருங்க, இதுல மொத்தம் மூன்று பிக்சர்ஸ் இருக்குல்ல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் பார்ட் என்னது, இது வந்து ஃபீமேல் ரீஜியன், இதுதான் வந்து ஸ்டிக்மா. ஓகே ஸோ இந்த ப்ளூ கலர் பார்ட் என்னது, இது வந்து ஆந்தர், இது வந்து போலன் கிரெயின்ஸை உற்பத்தி செய்யும். ஸோ இது உற்பத்தி செய்யற போலன் கிரெயின்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டிக்மா மேல போய் கரெக்டா படும், ஏன்னா அது ரெண்டுமே வந்து ஒரே ஹைட்ல இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமே வந்து ஆந்தர் வந்து போலன் கிரெயின்ஸை ரிலீஸ் பண்ணும்போது நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் பார்ட் வந்து காத்துல ஆடும் போது இது ரெண்டுத்துக்கு மேலேயும் டச் ஆகும். ஓகே ஸோ அதனால ஒரு செல்ஃப் பாலினேஷன் நடக்கணும்னா இந்த மேல் ரீஜியனும் ஃபீமேல் ரீஜியனும் ஒரே ஹைட்ல இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்று. ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரே ஹைட்ல இருந்தாதான் செல்ஃப் பாலினேஷன் நடக்கும், தன் மகரந்த சேர்க்கை நடக்கும். ஸோ இந்த ஹெர்கோகேமி அப்படின்ற அடாப்டேஷன்ல சில பிளான்ஸ் என்ன பண்ணதுன்னா வந்து இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரீஜியனை வந்து சேம் ஹைட்ல வச்சிருக்காது. ஒன்று வந்து ஸ்டிக்மா ஒரு ஹைட்ல இருக்கும், அப்போ வந்து ஸ்டேமன் ஷார்ட்டாக இருக்கும், இல்லைனா ஸ்டேமன் வந்து ஹைட்டாக இருக்கும் ஸ்டிக்மா வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிதான். ஸோ அதுதான் வந்து இந்த செகண்ட் பிக்சர்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி, ஸோ இந்த பகுதி என்னது, திஸ் இஸ் த ஃபீமேல் பார்ட் இல்லையா, இது வந்து ஷார்ட்டாக இருக்கு ஆனால் மேல் பகுதி வந்து ஆந்தர், இது வந்து ஹைட்டாக இருக்கு. ஸோ பாருங்க ஹைட் வந்து வித்தியாசமா இருக்கு. ஓகேவா அண்ட் மூன்றாவது பிக்சர்ல இருக்க பாருங்க, ஸோ இதுல வந்து ஃபீமேல் பார்ட் வந்து நல்ல ஹைட்டா இருக்கு ஆனால் மேல் பார்ட் வந்து ரொம்ப குள்ளமா இருக்கு. ஸோ அப்போ இது போலன் கிரெயின்ஸ் ரிலீஸ் பண்ணுச்சுன்னா ஃபீமேல் பார்ட் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால போய் இது போய் உட்காராது. ஸோ இந்த மாதிரி ஹைட்டை வந்து ஜஸ்ட் அந்த பிளான்ஸ் வந்து மாடிஃபை பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதுதான் நாம ஹெர்கோகேமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதற்கு உதாரணம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர்
கேலோட்ரோபஸ். சோ இந்த கேலோட்ரோபஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுல வந்து அஞ்சு இருக்கும். இதை நாம பென்டாங்குலர் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? சோ இது அப்படியே வந்து க்ளோஸ்டா இருக்கும். ஓகே, சோ இதற்குள்ளதான் வந்து போலன் கிரெயின்ஸ் இருக்கும். இங்க மேல இருக்கு இல்லையா, இது என்னது, இது வந்து ஃபீமேல் பார்ட். ஓகே, சோ இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஓபன்டா இருக்காது, க்ளோஸ்டா இருக்கும். சோ அந்த போலன் கிரெயின்ஸ், அந்த டைப் ஆஃப் இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், பொலினியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ பொலினியா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹைபிஸ்கஸ். இந்த செம்பருத்தி செடியில இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ரிஷியம் கைனிஷியம்ல, ஓகே, சோ இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் என்னது, இதெல்லாமே வந்து ஃபீமேல் பார்ட் இல்லையா, வந்து இதெல்லாமே வந்து ஸ்டிக்மா, ரைட்? சோ இதெல்லாமே வந்து ஸ்டிக்மா. ஸ்டிக்மா வந்து ஹைட்டா இருக்கு, ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த மேல் பார்ட் ஸ்டேமன் அண்ட் ஆங்கர் இதெல்லாமே வந்து அதற்கு கீழே தான் இருக்கு. சோ அப்போ இங்க இருந்து வர போலன் கிரெயின்ஸ் வந்து மேல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால போய் ரீச் ஆகாது. சோ அப்போ அந்த சமயத்துல செல்ஃப் பாலினேஷன் நடக்காது, கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். ஓகே, ரைட்? ஓகே, சோ வாட் இஸ் பொலினியா? பொலினியா அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா. சோ அப்படின்னா என்ன, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீட்ல எல்லாமே வந்து கேட்பாங்க. பொலினியா அப்படின்னா என்ன அப்படின்னா, பொலினியா இஸ் அ கொஹரண்ட் மாஸ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் இன் எ பிளான்ட். சோ ஒரு போலன் கிரெயின்ஸ் உற்பத்தி செய்யற இந்த ஆந்தர்க்குள்ள இருக்க இந்த மைக்ரோஸ்போரான்ஜியம் தானே போலன் கிரெயின்ஸ் உற்பத்தி செய்யுது. அப்ப தனித்தனி போலன் கிரெயின்ஸ் தானே அப்படி வெடிச்சு வெளியில வருது. ஆனா இந்த பொலினியா அப்படின்ற கேரக்டர்ல பாத்தீங்கன்னா, அது இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் வந்து பொலினியா. ஓகே, சோ போலன் கிரெயின்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆந்தர் இந்த பகுதி வந்து அப்படியே ஒரு குரூப்பா தான் இருக்கும், மொத்தமா தான் இப்படி இருக்கும். மாஸ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் இன் அ பிளான்ட் இஸ் கால் பொலினியா. குரூப்பா மொத்தமா போலன் கிரெயின்ஸ் இருக்கிறது தான் நம்ம பொலினியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அண்ட் இதை நம்ம சிங்குலர்ல சொல்லணும்னா பொலினியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒருமையில வந்து இப்படி சொல்லணும். ஓகே, கிளியர்? ரவுண்ட் ரவுண்டா தனித்தனியா இருந்துச்சுன்னா ஆந்தர் வந்து வெடிச்சு வர்றது வந்து போலன் கிரெயின்ஸ். இது வந்து போலன் கிரெயின்ஸ். ஆனா இந்த இடத்துல போலன் கிரெயின்ஸ் வந்து வெடிச்சு வராது, ஒரு ஒரு அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பொலினியா. இதுக்குள்ளதான் என்ன இருக்கும், இதுக்குள்ளதான் வந்து போலன் கிரெயின்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். ஆனா அது குரூப்பா தான் இருக்கும், அதை வெடிச்சு வராது. ஓகே, சோ தே ஆர் தி ப்ராடக்ட் ஆஃப் ஒன்லி ஒன் ஆந்தர் பட் டிரான்ஸ்பர் டியூரிங் பாலினேஷன் அஸ் அ சிங்கிள் யூனிட். இது பாருங்க அப்படியே சேர்ந்துதான் இருக்கு. சோ இந்த இடத்துல பாலினேஷன் நடக்கணும்னா ஒரு இன்செக்ட் ஒரு பூச்சி என்ன பண்ணும், இந்த பொலினியாவை எடுத்துட்டு போய் அப்படியே மொத்தமா எடுத்துட்டு போய் இன்னொரு செடியுடைய அந்த ஃபீமேல் ரீஜன்ல போய் வைக்கும். ஓகே, சோ அப்ப வந்து 100% கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும். பொலினியா இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்ல செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. சோ அதற்கு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து ஆர்கிட்ஸ் மற்றும் கேலோட்ரோபஸ் அப்படின்ற இரண்டு தாவரங்கள். இந்த பிக்சர் பாருங்க, இதுதான் வந்து ஆர்கிட். ஆர்கிட் பூ இருக்கு இல்லையா அதுல. சோ இந்த பூல இந்த இடத்துல எல்லோ கலர்ல ரெண்டு தெரியுது இல்லையா. சோ அதோடைய ஜூம் பண்ண பிக்சர் தான் இது. இப்படி அப்படியே ஒரு முத்து மாதிரி இப்படி ரெண்டு இருக்கும். ஓகே, எல்லோ கலர்ல இதுதான் வந்து பொலினியா. அதுக்குள்ள நிறைய வந்து போலன் கிரெயின்ஸ் இருக்கும். சோ இந்த பொலினியா வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ண முடியாதுல்ல. சோ அதன் மேல ஒரு இந்த இந்த பிக்சரை பாருங்க, ஒரு பட்டர்ஃபிளை வந்து உட்காருது. அப்போ உட்காரும் போது அந்த பொலினியாவை அப்படியே அதை எடுத்துக்கிட்டு அதோடைய கால்ல எடுத்துக்கிட்டு அப்படியே பறக்குது. சோ இன்னொரு பிளான்ட்ல போகும்போது அதோடைய ஸ்டிக்மால அது அப்படியே வச்சிடும். சோ அந்த இடத்துல வந்து கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் வந்து பாசிபிள். ஓகே, சோ இதுதான் வந்து பொலினியாவுடைய எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த டைப் ஆஃப் அடாப்டேஷன் வந்து ஹெட்டிரோஸ்டைல். ஹெட்டிரோஸ்டைல் அப்படின்னா மாற்று சூலகத்தாண்டு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ நமக்கு தெரியும், இப்போ பொதுவா நிறைய பிளான்ஸ் வந்து ஹெர்மாஃப்ரோடைட்டா தான் இருக்கு, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரீஜன் ரெண்டுமே வந்து அதுல இருக்கு. சோ இந்த மாதிரி ஃபீமேல் ரீஜன், இந்த மாதிரி மேல் ரீஜன், இது ரெண்டுமே வந்து நிறைய பிளான்ட்ஸ்ல ஒரே ஹைட்ல இருக்குது. சோ ஒரே ஹைட்ல இருந்தாதான் அந்த இடத்துல செல்ஃப் பாலினேஷன் நடக்கும் இல்லையா. சோ ஆனா இப்ப சில பிளான்ஸ் என்ன பண்ணுது, இதோடைய ஹைட் வந்து மாத்திக்குது. ஓகே, சோ அததான் நாம ஹெட்ரோஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, கிளியர்? சோ சம் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிளவர்ஸ் தட் ஆர் இன் டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் ஸ்டேமன் அண்ட் ஸ்டைல். நம்ம ஏற்கனவே போன எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அது என்னது, ஒரே பிளான்ட்குள்ள ஒன்னு வந்து மேல் பார்ட் வந்து ஹைட்டா இருக்கும், ஃபீமேல் பார்ட் சின்னதா இருக்கும், இல்லைனா ஃபீமேல் பார்ட் வந்து ஹைட்டா இருக்கும், மேல் பார்ட் சின்னதா இருக்கும். சோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் அடாப்டேஷன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹெட்ரோஸ்டைல் அப்படின்ற அடாப்டேஷன் இல்லைன்னா வந்து ஒரே ஸ்பீஷீஸ்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் தான், ஒரே சிற்றினத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் தான், ஆனா அது வேற வேற ஹைட்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மா ஸ்டேமன் இதை வந்து உற்பத்தி செய்யும்.
ஓகே சோ அப்ப ஒரு செடியில ஒரு ஹைட்ல இருக்க फ्लावर्स தான் இருக்கும் மற்றொரு செடியில வேற ஹைட்ல இருக்க फ्लावर्स இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்குறத தான் நாம என்ன சொல்றோம் ஹெட்ரோ ஸ்டைல் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் ஓகே சோ this prevents pollens from reaching the stigma and pollinating it pollination will takes place only between the organs of the same length so ஒரே ஹைட்ல இருக்க கூடிய ஸ்டேமனோ ஸ்டைலோ இருந்துச்சுனா தான் வந்து அந்த இடத்துல பாலினேஷன் நடக்கும் சோ அதற்காக அது தவிர்க்கிறதுக்காக பிளான்ஸ் என்ன பண்ணுது வேற வேற ஹைட்ல प्रिபெயர் பண்ணுது ஓகே சோ இதுல ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து டை ஸ்டைல் இன்னொன்னு வந்து ட்ரை ஸ்டைல் இரு சூலக தண்டு தன்மை மற்றும் மூன்று சூலக தண்டு தன்மை அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் ஓகே ரொம்ப ஈஸி தான் சோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டை ஸ்டைல் அப்படினா தி பிளான்ட் ப்ரொடியூசஸ் டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் फ्लावर्स பின் ஆர் லாங் ஸ்டைல் ஷார்ட் ஸ்டேமன் small pollen grain flowers இன்னொன்னு வந்து thumb eye short style long stamen large pollen grain flowers so இந்த இடத்துல டை ஸ்டைல் அப்படினா என்னன்னா ஹெட்ரோ ஸ்டைல் உடைய ஒரு வகையான அடாப்டேஷன் இத ஃபாலோ பண்ற தாவரங்கள்ல வந்து ரெண்டு வகையான பூக்கள் இருக்கும் ஒரு தாவரம் என்ன பண்ணுனா வந்து pin long style அதாவது இந்த வகையான பூக்களை உற்பத்தி செய்யும் அதுல இந்த ஃபெமேல் பார்ட் இருக்கு இல்லையா இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும் ஓகே ஆனா அந்த ஸ்டேமன் மேல் பார்ட் வந்து குள்ளமா இருக்கும் அது உற்பத்தி செய்யற போலன் கிரெயின்ஸ் அப்படி இருக்கும் சின்ன சின்னதா இருக்கும் இது வந்து ஒரு வகை தாவரம் உற்பத்தி செய்யற ஒரே வகையான பூக்கள் ஓகே இது பக்கத்துலயும் வந்து இதே ஸ்பீஷஸ்ல இன்னொரு பிளான்ட் இருக்கும் அந்த பிளான்ட் என்ன பண்ணுனா வந்து இன்னொரு வகையான பூக்களை உற்பத்தி செய்யும் சோ அதுல இந்த ஸ்டைல் பார்ட் வந்து பாருங்க பிங்க் கலர்ல இருக்குது இது வந்து சின்னதா இருக்கும் ஆனா இந்த மேல் ரீஜியன் இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப லாங்கா இருக்கும் ஸ்டேமன் வந்து லாங்கா இருக்கும் இதுல உற்பத்தி ஆகுற போலன் கிரெயின்ஸும் பெருசு பெருசா இருக்கும் ஓகே ஒண்ணத்துல மேல் பார்ட் வந்து சின்னதா இருக்கு போலன் கிரெயின்ஸ் சின்னதா இருக்கு அந்த வகையான பூக்களை நாம என்ன சொல்றோம் அப்படினா வந்து பின் फ्लावर्स அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் தமிழ்ல ஊசி மலர்கள் ஓகே இன்னொரு டைப் ஆஃப் फ्लावरல வந்து அதோட ஸ்டைல் வந்து சின்னதா இருக்கும் ஸ்டேமன் பெருசா இருக்கும் போலன் கிரெயின்ஸும் பெருசா இருக்கும் இத நாம from eyed flowers அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் தமிழ்ல ஊசி கண் மலர்கள் சோ ஊசி மலர் ஊசி கண் மலர் இது ரெண்டுமே வந்து வேற வேற செடியில பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய செடிகளா இருக்கும் ஓகே கிளியர் நவ இப்போ வந்து பாலினேஷன் நடக்க போகுது இது ரெண்டுத்துக்குமே நடக்கல பாலினேஷன் நடக்கும் சோ இந்த ஹைட்டா இருக்கக்கூடிய இந்த ஃப்ரம் ஐட் फ्लावर இருக்கு இல்லையா ஊசி கண் மலர் இது உற்பத்தி செய்யற இந்த பெரிய பெரிய போலன் கிரெயின்ஸ் இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கு பாருங்க அதோட சேம் ஹைட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஃபெமேல் பார்ட்ல தான் வந்து பாலினேஷன் செய்யும் ஏன்னா ஹைட் வந்து அப்பதான் சேமா இருக்கு ஓகே கிளியர் அண்ட் அதே மாதிரி இந்த குள்ளமான இந்த பின் फ्लावरல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன போலன் கிரெயின்ஸ் அதுக்கு ஹைட் ஈக்குவலா இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய வேற செடியில இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் ஸ்டைல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபெமேல் பார்ட்ல வந்து தான் பாலினேஷன் பண்ணும் ஓகே சோ இந்த இடத்துல என்ன நடக்குது இந்த இடத்துல 100% கிராஸ் பாலினேஷன் தான் நடக்குது இது எப்படி பக்கத்துல இருக்க செடியில போய் பாலினேஷன் பண்ணோம் த்ரூ இன்செக்ட்ஸ் ஆர் பர்ட்ஸ் பாலினேஷன் நடக்கும் சரி நீங்க கேக்கலாம் காத்து அடிக்கும் போது இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இங்க இருந்து இதுல விழாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி விழனானோ அது சேம் ஹைட்டா இருக்கணும் அப்பதான் வந்து படும் ஓகே கீழே இருக்கிறதுல படாது மேலும் ஃபிளவர்ஸ் வந்து ஃபுல்லா ஓபன் ஆயிருக்காது க்ளோஸ்டா இப்படி இருக்கும் ஓகே சோ அப்ப வந்து மேல இருக்கக்கூடிய ஹைட்டான இந்த லாங் ஸ்டேமன்ல இருக்கக்கூடிய ஆந்தர் போலன் கிரெயின்ஸ் இருக்கு சோ லாங்கா இருக்கிறதுல இருந்து போலன் கிரெயின்ஸ் எடுத்துட்டு அந்த பூச்சி என்ன பண்ணும் அப்படியே பக்கத்துல இருக்க செடியில இருக்கக்கூடிய லாங்கா இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் மேல தான் போய் உட்காரும் ஏன்னா ஹைட் சேமா இருக்கு இல்லையா சோ அது போய் கீழே உள்ள போய் அங்க ஃபெமேல் பார்ட்ல போய் அது கொண்டு போய் போலன் கிரெயின்ஸ் வைக்காது ஏன்னா ஹைட் வந்து டிஃபரன்ஸா இருக்கு ரெண்டாவது ஃபிளவர் வந்து இப்படி பாதி மூண்டுன மாதிரி இருக்கும் ஓகே கிளியர் சோ இதுதான் வந்து ஹெட்ரோ ஸ்டைல் உடைய ஃபர்ஸ்ட் கரெக்டர் இத நாம டை ஸ்டைல் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் இரண்டு வகையான பூக்களை வந்து அந்த பிளான்ட் உற்பத்தி செய்து வேற வேற ஹைட்ல இருக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிரிமியூலா பிரிமியூலா பிரிம் ரோஸ் னு சொல்றோம் இல்லையா அந்த பிரிமியூலா தான் வந்து இதற்கான எக்ஸாம்பிள் சோ இந்த பிக்சர்ல பாருங்க இந்த பிக்சர்ல பாருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெமேல் பார்ட் நல்லா வந்து ஹைட்டா இருக்கு கரெக்ட்டா அண்ட் இரண்டாவதுல வந்து இந்த ஃபெமேல் ரீஜியன் வந்து ஷார்ட்டா இருக்கு ஓகே இதுல வந்து மேல் ரீஜியன் ஷார்ட்டா இருக்கு இதுல வந்து மேல் ரீஜியன் ஆந்தர்ஸ் வந்து ஹைட்டா இருக்கு
சோ இந்த ஆந்தர்ல இருந்து உற்பத்தி ஆகிற போலன் கிரெயின்ஸ் பக்கத்துல இருக்க இந்த ஃப்ளவரை பாலினேட் பண்ணும். அதே மாதிரி இந்த சின்ன ஷார்ட்டான ஆந்தர்ல இருக்க போலன் கிரெயின்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஷார்ட்டான ஸ்டைல் அதுல போய் வந்து பாலினேஷன் செய்யும். அடுத்து ஹெட்ரோ ஸ்டைல்ல வந்து இன்னொரு டைப் ஆஃப் அடாப்டேஷன் என்ன வந்து ட்ரை ஸ்டைல். ட்ரைனானது மூன்று. சோ இந்த வகையான தாவரங்கள் என்ன பண்ணும், மொத்தம் மூன்று வகையான பூக்களை வந்து உற்பத்தி செய்யும். ஒரே பிளான்ட்ல கிடையாது, ஒரு ஒரு பிளான்ட்ல. ஓகே, இப்போ ஒரு ஸ்பீஷியஸ் இருக்குன்னா அதுல வந்து மொத்தம் மூன்று டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் உற்பத்தி செய்யற தாவரங்கள் இருக்கும். ஓகே, சோ அது வந்து பக்கத்துல பக்கத்துல வளரும். சோ அதற்கு நடுவுல அதை வந்து பாலினேஷன் பண்ணிக்கும், கிராஸ் பாலினேஷன் பண்ணிக்கும். சோ இதுதான் வந்து ட்ரை ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So the plant produces three different kinds of flowers with respect to the length of the style and the stamen. அதுல இருக்கக்கூடிய ஸ்டைல், ஸ்டேமன், சூலக தண்டு மற்றும் சூல் முடி, இது ரெண்டு ஹைட் வந்து வேற வேறையா இருக்கும். ஓகேவா? So the pollen from the flowers of one type can pollinate only the other two types but not their own type. அப்போ ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து தன்னுடைய சொந்த ஸ்டிக்மால போய் உட்கார முடியாது. பக்கத்துல இருக்கக்கூடிய வேற ஹைட்ல இருக்கு இல்லையா, அதோடைய சேம் ஹைட் அங்கதான் போய் உட்கார முடியும். சோ இதுதான் நம்ம ட்ரை ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதற்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து லைத்ரம். இது வந்து பட்டாணி வகையை சேர்ந்த, இனிப்பு பட்டாணின்னு சொல்லுவோம், அந்த வகையை சேர்ந்த ஒரு பிளான்ட். சோ இந்த பிக்சர் பாருங்க, இதுதான் வந்து ட்ரை ஸ்டைல் உடைய எக்ஸாம்பிள். சோ இந்த பிளான்ட் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபிளவர்ஸ் உற்பத்தி செய்து பக்கத்துல பக்கத்துல இருக்கும் அந்த செடியில. ஓகே, சோ நடுவுல இருக்கக்கூடியது பாருங்க நார்மல் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பிக்சர். அதாவது அதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்டைல், இந்த ஸ்டைல் பார்த்து வந்து நார்மல் ஹைட்ல இருக்கு, இப்படி இருக்கு, நார்மல் ஹைட்ல இருக்கு. ஓகே, லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுல பாருங்க லாங் ஸ்டைல், அதோடைய ஸ்டைல் பாத்தீங்கன்னா இலையை விட்டு பெருசா மேல இருக்கு. ஓகே, இது ரெண்டாவது. மூன்றாவது ரைட் சைட்ல இருக்கிறது பாருங்க ஷார்ட் ஸ்டைல், இவ்வளவுதான், குட்டியா இருக்கு, கரெக்டா? இப்போ இந்த ஸ்டைல் வந்து மூன்று மூன்றும் வேற வேற லென்த்ல இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து ஆந்தர், ஆந்தர் வந்து வேற வேற ஹைட்ல இருக்கு பாருங்க. நடுவுல இருக்க பிக்சர்ல ஷார்ட்டா இங்க ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி லாங்கா இங்க ஒண்ணு இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி வேற வேற ஹைட்ல இருக்கு. சோ இப்போ என்ன நடக்கும்னா வந்து பக்கத்துல இருக்க செடியுடைய இந்த போலன் கிரெயின்ஸ் இதே ஹைட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபீமேல் பார்ட்ல வரும், அதே மாதிரி இந்த சைட்ல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் இதே ஹைட்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் பார்ட்ல வரும். சோ பாலினேஷன் இப்படி நடக்கும். அண்ட் இன்னொரு சான்ஸ் என்னது, இந்த ஷார்ட் ஸ்டைல்ல இருக்கிறதுல வந்து லாங் ஆந்தர் இருக்கு இல்லையா, சோ அதுல இருக்க போலன் கிரெயின்ஸ் இந்த லாங் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்மால போய் உட்காரும். ஓகே, கீழே வந்து வராது, அதோடைய சொந்த ஸ்டைல்ல வந்து வராது, ஏன்னா அது வந்து குள்ளமா இருக்கு, அடியில ஃப்ளவருக்கு உள்ள இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. இந்த மாதிரி மூன்று ஹைட்ல டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் உற்பத்தி செய்து அதற்குள்ளேயே வந்து கிராஸ் பாலினேஷன் பண்ணது இல்லையா, சோ அந்த வகையான தாவரங்கள் எல்லாமே நம்ம வந்து ட்ரை ஸ்டைல் அடாப்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ கடைசி ஐந்தாவது டைப் ஆஃப் அடாப்டேஷன் என்ன வந்து செல்ஃப் ஸ்டெரிலிட்டி, தன் மலட்டு தன்மை. சோ செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படின்னா என்னது, திஸ் இஸ் அ ஜெனடிக் மெக்கானிசம் விச் ப்ரிவென்ட்ஸ் செல்ஃப் போலன், அதாவது ஃப்ரம் த சேம் ஃப்ளவர் ஆர் அதர் ஃப்ளவர் ஆஃப் தி சேம் பிளான்ட் ஃப்ரம் ஃபெர்டிலைசிங் த ஓபியூல்ஸ் பை இன்ஹிபிட்டிங் போலன் ஜெர்மினேஷன் ஆர் போலன் டியூப் க்ரோத் இன் த பிஸ்டல். இது ரொம்ப சிம்பிள். இது என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு தாவரம் இருக்குன்னா அதுல வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பகுதியுமே இருக்கும், அது ரெண்டும் ஒரே சமயத்துல வந்து ஓபன் ஆகும். சோ மேல் உற்பத்தி செய்யற போலன் கிரெயின்ஸ் அதோடைய ஃபீமேல் பகுதியில போய் உட்காராது, ஏன்னா அது ரெண்டுமே வந்து ஜெனட்டிக்கலி சிமிலரா இருக்கும். சோ ஜெனட்டிக்கலி சிமிலரா இருக்கிறதுனால அந்த போலன் கிரெயின்ஸ் இந்த ஸ்டிக்மால போய் உட்கார்ந்த பிறகு பாலினேஷன் அதை சப்போர்ட் பண்ணாது. ஓகே, சோ கண்டிப்பா வேறொரு வெளிப்புற செடியில இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ மட்டும்தான் அது பாலினேஷன் பண்றதுக்கு அந்த ஸ்டிக்மா வந்து அலோவ் பண்ணும். சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து தன் மலட்டு தன்மை, செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, சோ இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். சோ இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு ஸ்டைல் இல்லையா, சோ இது வந்து ஒரு ஜூம் பண்ண ஒரு ஸ்டைல். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து உட்கார்ந்துச்சுன்னா போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணும், ஒரு ஸ்டிக்மா மேல வந்து உட்கார்ந்துச்சுன்னா அது வந்து பாலினேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது போலன் டியூப் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது வழியா தான் கேமெட்ஸ் போகும். இதுதான் வந்து நடக்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர்ல பாக்கலாம். இந்த இடத்துல எஸ் ஒன் அண்ட் எஸ் டூ அப்படின்னு இருக்கு இல்லையா, இது என்னன்னா அந்த ஃபீமேல் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸ்டைல், சோ அதோடைய ஜெனட்டிக் அலீல் அங்க இருக்கக்கூடிய ஜீன் டைப், அது என்ன டைப்பா இருக்கு, எஸ் ஒன் அண்ட் எஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
ஓகே சோ அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஆந்தர் அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஆந்தரை உற்பத்தி செய்த போலன் கிரெயின்ஸுமே வந்து இதே S1 S2 அலீல் கொண்ட ஜீன்ஸ் அத இருக்கும் இல்லையா சோ S1 S2 அப்படினு சொல்லிட்டு இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து இது மேல வந்துச்சுனா அப்போ அது வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்கறத ஸ்டாப் பண்ணிடும் அதாவது பாலினேஷன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகாது புரியுதா சோ S1 S2 அப்படிங்கற ஜெனெடிக் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு செடியில இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் அதே செடி மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்மா பகுதியில் போச்சுனா அந்த இடத்துல செல்ஃப் பாலினேஷன் சப்போர்ட் பண்ணாது ஏன்னா போலன் டியூப் ஃபார்ம் ஆகாது அந்த சேம் கரெக்டர் இருக்கக்கூடிய அந்த அலீல்ஸ் அது வளர விடாது பாலினேஷன் நடக்க விடாது ஓகே சோ இதுதான் நாம செல்ஃப் ஸ்டெரிலிட்டி மலட்டு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஆனா இந்த பிக்சர் பாருங்க ரெண்டாவது பிக்சர் இப்போ S1 S2 அப்படிங்கற ஒரு காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் ஸ்டைல் மேல S1 அப்படிங்கற ஒரு போலன் கிரெயின் அதே ஜீன் இருக்க போலன் கிரெயின் வந்துச்சுன்னா அந்த இடத்துல போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகாது ஆனா ஒருவேளை S3 இங்க S3 எழுதி இருக்கு தெரியுதா S3 அப்படிங்கற வேற ஒரு போலன் கிரெயின் அதாவது எங்க இருந்து வந்திருக்கும் வேற செடியில இருந்து வந்திருக்கும் ஆஃப் தி சேம் ஸ்பீஷஸ் இல்லையா அப்ப வந்து கிராஸ் பாலினேஷன் தானே சோ வேற செடியில இருக்க போலன் கிரெயின் இங்க வந்து உட்கார்ந்தா மட்டும்தான் இது வந்து போலன் டியூப் ஃபார்ம் பண்ண அலோ பண்ணும் சோ அப்ப இந்த இடத்துல கிராஸ் பாலினேஷன் தான் அது வந்து ப்ரோமோட் பண்ணது செல்ஃப் பாலினேஷன் பண்ணல ஓகே அண்ட் இந்த மூன்றாவது பிக்சர் பாருங்க S1 S2 அப்படிங்கற அலீல் இருக்கக்கூடிய ஒரு செடியில S1 S2 இல்லாம S3 S4 அப்படிங்கற வேற வேற போலன் கிரெயின்ஸ் வந்து விழுந்துச்சுனா அது வந்து எல்லாத்தையுமே வந்து போலன் டியூப் ஃபார்ம் பண்ண அலோ பண்ணும் சோ இந்த மாதிரி தன்னுடைய சொந்த ஜீன் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்துச்சுனா அந்த ஸ்டிக்மால போய் உட்கார முடியாது அது பாலினேஷன் டியூப் ஃபார்ம் பண்றதுக்கு அலோ பண்ணாது சோ இதுதான் நாம செல்ஃப் ஸ்டெரிலிட்டி தன் மலட்டு தன்மை அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் இதுக்கு உதாரணம் அபியூட்டிலான் பாசிஃப்ளாரா இந்த பேஷன் ஃப்ளவர்னு சொல்லுவோம் இல்லையா அது டொபேகோ புகையிலை பொட்டேட்டோ ஆப்பிள் கிரேப்ஸ் ஸோ இந்த வகையான தாவரங்கள்ல அதோடைய சொந்த போலன் கிரெயின்ஸ் வந்து உட்கார்ந்தா அது வந்து போலன் டியூப் ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது இல்லைன்னா சப்போர்ட் பண்ணாது ஸோ இது வந்து ஒரு ஜெனட்டிக் மெக்கானிசம் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம் கிராஸ் பாலினேஷனை ப்ரமோட் பண்றதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காகவும் செல்ஃப் பாலினேஷனை தடை பண்றதுக்காகவும் நிறைய தாவரங்கள்ல நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு அதுதான் நம்ம கான்ட்ரிவென்சஸ் ஆஃப் பாலினேஷன் அதாவது அயல் மகரந்த சேர்க்கைக்கான உத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகே ஸோ அவன் என்ன அப்படின்னா வந்து யூனி செக்சுவாலிட்டி ஸோ ஒரு ஃப்ளவர்ல வந்து ஒன்னு மேல் இல்லைன்னா ஃபீமேலா இருக்கும் இல்லைன்னா ஒரு செடியில ஒரு மேல் இல்லைன்னா ஃபீமேலா இருக்கும் இதுதான் வந்து யூனி செக்சுவாலிட்டி மொனீஷியஸ் டயீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரெண்டு வகைகள் இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து பை செக்சுவாலிட்டி மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரே ஃப்ளவர்ல இருந்தாலும் அந்த பிளான்ஸ் வந்து சில வகையான அடாப்டேஷன்ஸ் எடுத்துக்கோ அவை வந்து டைகோகாமி அதுல வந்து புரோடாண்ட்ரி புரோட்டோகைனி அப்படின்னு இருக்கு அதாவது மேல் பார்த்து வந்து முதல்ல முதிர்ச்சி அடையும் ஃபீமேல் அமைதியா இருக்கும் இல்லைன்னா ஃபீமேல் பார்த்து முதல்ல முதிர்ச்சி அடையும் அதன் பிறகு மேல் வந்து லேட்டா முதிர்ச்சி அடையும் ஸோ இவை வந்து டைகோகாமி ரெண்டாவது ஹெர்கோகாமி ஹெர்கோகாமினா வேற வேற ஹைட்ல மேல் பார்த்தும் ஃபீமேல் பார்த்தும் இருக்கும் அப்போ அந்த இடத்துல செல்ஃப் பாலினேஷன் நடக்காது மூன்றாவது ஹெட்டிரோஸ்டைல் அதுல ரெண்டு இருக்கு ஒன்னு டைஸ்டைல் இன்னொன்னு வந்து ட்ரைஸ்டைல் டைஸ்டைல்னா ரெண்டு வகையான பூக்களை வந்து ஒரு தாவரம் வந்து உற்பத்தி செய்யும் இல்லைன்னா வந்து ட்ரை ஸ்டைல்னா மூன்று வகையான பூக்களை ஒரு தாவரம் உற்பத்தி செய்யும் அது எல்லாமே ஹைட்ல வந்து வேற வேறையா இருக்கும் ஸோ அப்போ அந்த இடத்துல கிராஸ் பாலினேஷன் மட்டுமே நடக்கும் அண்ட் கடைசி செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படின்னா அதோடைய சேம் ஜீன் கேரக்டர் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் ஒரு ஃப்ளவருடைய இந்த ஸ்டிக்மா வந்து உள்ள போக அலோவ் பண்ணாது அப்போ வந்து போலன் டியூப் ஃபார்ம் ஆகாது ஸோ இது எல்லாமே வந்து அடாப்டேஷன்ஸ் ஃபார் கிராஸ் பாலினேஷன் ஓகே கிளியர் ஸோ ஐ ஹோப் இந்த லெக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடுத்த லெசன் வந்து போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன் ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலான நீட் பயாலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ